கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய வசனம் நீதிமொழிகள் 10:4. சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும், ஜாக்கிரதையுள்ளவர்களுடைய கை ஆளுகை செய்யும். கடல் எப்பொழுதும் இடைவிடாமல் ஏங்கிக் கொண்டிருக்கிறது. கடல் அலைகள் சுறுசுறுப்பாய் வருவதும் போவதுமாக சோர்வடையாமல் தன் வேலையை செய்து கொண்டே இருக்கிறது. இரவும் பகலும் கடலின் சத்தம் ஒலித்து கொண்டே இருக்கிறது. மேகங்கள் சுறுசுறுப்பாய் ஓடிக்கொண்டே இருக்கின்றன. நிமிடத்திற்கு நிமிடம் அவற்றில் எத்தனை மாறுதல்கள்! தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பணியை முடிக்க தங்கள் வழிகளில் சென்று கொண்டே இருக்கின்றன. எறும்புகளுக்குத்தான் எத்தனை சுறுசுறுப்பு! மழைக்காலம் வருவதற்கு முன்பு போதிய தானியங்களை சேர்த்து வைக்க எவ்வளவு துரிதமாய் செயல்படுகிறது! தன்னால் சுமக்க முடியாத பலுவையும் விடாமுயற்சியோடு இழுத்து வருவது உங்களுக்கு ஆச்சரியத்தை தரும். கிறிஸ்துவின் வாழ்க்கையும் சுறுசுறுப்புத்தான். பகற்காலம் இருக்கு மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. பகலெல்லாம் மனதுருக்கத்தோடு கிராமம் கிராமமாய் பட்டணம் பட்டணமாய் நடந்து சென்று சுவிசேஷத்தை அறிவித்தார். இரவில் மலையின் மீது ஏறி ரா முழுவதும் ஜெபித்தார். வேதம் கூறுகிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. பிரியமானவர்களே, சுறுசுறுப்பாய் இருங்கள். கர்த்தருக்காக நிறைவேற்ற வேண்டியதில் ஜாக்கிரதையாய் இருங்கள். பரிசுத்த ஜீவியத்தில் முன்னேற கவனமாய் இருங்கள்.